रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय वेने अस्मद्गुरोर्भगवतोः श्रीदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रियन्तदेशिकेतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। अखिलभुवनरक्षासाधना यावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तदिग्मांशुजाले निरवधिकरुणार्थो वेदचूडा गुरो मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। ஒரு சித்தாந்தத்தை சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற சித்தாந்தங்கள்லாம் என்ன சொல்றா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அப்பதான் இது சரி அப்படிங்கிறது புரியுமா. முதல்ல இந்த மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அந்த வித்தியாசத்துல எது சரி எது தப்பா இருக்கும், இது சரின்னு சொல்றதுக்கான யுக்தி என்ன, காரணம் என்ன, இது எல்லாம் சேர்த்து வரும்போதுதான் ஒரு நல்ல உத்தமமான கிரந்தமாக நல்லா அழகா வரும். தத்துவமுக்தா கலாபத்துல சுவாமி தேசிகன் விசிஷ்டாத்வைத தத்துவங்கள் இதை சொல்ற அப்படின்னாலும் பிற மதங்களுக்கு சொல்லி அதை நிரசனம் பண்றதும் கூட கூட வரும், கூடவே வந்துருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல அவா மதம் இது அது தப்பு அப்படின்னு வரும். அதை ஏன் சொல்லணும் அப்படின்னா என் மதம் அப்படின்னு சொல்லி நம்ம மதத்தை சொன்னால் மாத்திரம் போராது, ஒரு திருடமா புரியாது. இந்த மதத்தை திருடமா புரிஞ்சுக்கணும்னாலே எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தாதான் இது நமக்கு திருடமா புரியும், இல்லாட்டா அத்தனை திருடமா புரியாது. அதனால அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. சொன்னால் அவோ அப்படி ஒரு மதம் இருக்கு, இப்படி ஒரு மதம் இருக்கு, ரெண்டு மதம் இருக்கு, அவருக்கா அவருடைய மதம், நமக்கு நம்முடைய மதம் அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. இதுதான் சரி, இது உபனிஷத்தினுடைய மதம், இது வேதத்தினுடைய மதம், இது மகரிஷிகளுடைய மதம், இது வியாசருடைய மதம், இது அப்படின்னு இந்த மதத்துக்கு சில பெருமைகள் இருக்கு. அதனால இதை ஸ்தாபனம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால பிற மதங்களையும் சொல்லி அந்த மதங்களையும் நிராசம் பண்ணி நம்ம மதத்தை ஸ்தாபிக்கிறார். இதுல பிரதானமா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய சித்தாந்தம், கூடவே அதையும் சேர்த்து நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம சித்தாந்தத்தை சரியா தெரிஞ்சுக்கிறதுக்காக அதையும் சேர்த்து சொல்றார். நம்ம இதுவரைக்கும் 217வது பிரணாமம் வரைக்கும் அநேக விஷயங்கள் வந்திருக்கு. இது எல்லாமே பெரிய பெரிய விஷயம். அதில் முக்கியமானது அவயவம், அவயவி, குணம், குணி, இந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் உண்டா இல்லையா இதை பற்றி ஒரு விசாரம் பண்ணியிருக்கார். முன்னாடி பார்த்தா தெரியுது. அதாவது அவயவம் என்னும் அவயவி என்னும் ரெண்டு தனித்தனியா இருக்கான். இப்ப நம்ம சரீரத்தையே எடுத்துக்கோம். கை, காலு இதெல்லாம் அவயவம், சரீரம் அப்படிங்கிறது அவயவி. இந்த அவயவங்களோட சேர்த்து இருக்கு. அந்த மாதிரி ஒரு துணி எடுத்துட்டோம்னா நூல் எல்லாம் அவயவங்கள். அந்த துணியினுடைய அவயவம் என்ன கேட்டா நூலு. துணி அப்படிங்கிறது அவயவி. அதனால இந்த அவயவம்னு ஒண்ணு இருக்கு, அவயவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நியாய மதத்துல சொல்றார். நம்ம மதத்துல அதை கண்டிக்கிறார், அது தப்புங்கிறார். அவயவம் தான் அவயவி, தனியா ஒன்றும் கிடையாது. அவயவத்தெல்லாம் சேர்த்து வச்சா அதுக்கு அவயவின்னு பேர். தலை, கழுத்து, உடம்பு, வயிறு, தலை, கழுத்து, மார்பு, வயிறு, காலு, கை, இந்த மாதிரி அவயவங்கள்லாம் சேர்த்து வச்சா அது சரீரம்னு பெயர். இந்த அவயவங்களை தவிர தனியா சரீரம்னு ஒரு பொருள் கிடையாது. சரீரம் அப்படின்னு ஒன்று தனியா கிடையாது. இதே ஒரு ரீதியில சேர்த்து வச்சு அதுக்கு தான் சரீரம்னு பேர் வச்சிருக்கோம் நாம. அதே மாதிரி நூல் எல்லாம் தனித்தனியா இருந்தா அது நூலுன்னு சொல்றோம். அதே ஒரே ரீதியில சேர்த்து அழகா கிட்ட கிட்ட வரும்படி, குறுக்கும் நெடுக்கும் வரும்படி கோர்த்து வச்சா அது துணி அப்படின்னு சொல்றோம். அப்போ நூல் வேற துணி வேற அப்படின்னு சொல்றது ஒத்துக்கிறது இல்லை. நூல் தான் துணி. ஒரு சன்னிவேசத்துல, அதாவது ஒரு அமைப்புல, ஒரு குறிப்பிட்ட அமைப்புல அந்த நூலுக்கு சில உபயோகம் இருக்கு. அது இப்படி பண்ணால் அதை உடுத்திக்க முடியும், அந்த மாதிரி அமைப்புல பண்ணால் அதை துணி உடுத்திக்கிற ஒரு பலன் கிடைக்கும். அதனால அந்த அமைப்புல இருக்கிற நூல் தான் துணி தானே தவிர நூல் வேற துணி வேற கிடையாது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்க. இதே தர்ம தன்மி பாவம்னு ஒன்று இருக்கு, இது ரொம்ப முக்கியம். தர்ம தன்மி பாவத்தை பௌத்தர்கள்லாம் கிடையாதுங்கிறார், ஆனா அது உண்டு அப்படிங்கிறோம். நாம பிரம்மம் இருக்கு, பிரம்மத்துக்கு அனைத்து குணங்கள் இருக்கு. இப்போ பிரம்மம் வேற, அந்த குணங்கள் வேற, அப்படிதானே? பிரம்மம் இருக்கு, அனந்த விபூதிகள் இருக்கு. இப்போ பிரம்மம் வேற, அந்த விபூதிகள்லாம் வேற. துணியே இருக்குன்னு வச்சுக்கோம், துணியே இருக்கு, அந்த துணியில பல விதமான குணங்கள்லாம் இருக்கு. துணியில வெள்ளை நிறம் அப்படின்னு ரூபம்னு ஒரு குணம் இருக்கு. துணியில ஒரு வாசனை இருந்தா கந்தம் அப்படிங்கிற குணம் இருக்கு. துணி மிருதுவா இருந்தா அதுல ஸ்பர்சம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு. இப்படி பல குணங்கள் இருக்கு துணியில. அந்த குணங்கள் வேற, அந்த துணி வேற, இல்லை ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா நீல துணி எடுத்துடுவா, பச்சை துணி எடுத்துடுவா அப்படிங்கிறோம். துணி ஒன்னா இருந்தா கூட நீலம் பச்சைன்னு நிறம் தானே வேற வேறையா இருக்கு. லோகத்துல பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். நம்மளே சொல்லிச்சே நீல துணின்னு சொல்லுவோம், அப்ப நீலம்தான் துணி அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையில குணம் அப்படிங்கிறது வேற ஒரு பதார்த்தம், திரவியம் அப்படிங்கிறது வேற ஒரு பதார்த்தம். புஷ்பம் வேற, புஷ்பத்துல இருக்கிற வாசனை வேற. சர்க்கரை வேற, சர்க்கரையில இருக்கக்கூடிய ரசம் வேற. சர்க்கரையில ரசம் தனியா எடுத்து பார்க்க முடியாது, சர்க்கரையோடு சேர்ந்துதான் இருக்கும் எப்பவுமே. புஷ்பத்துல இருக்கிற மனத்தை தனியா எடுத்து இது இதோ புஷ்பம் இதோ மனம் அப்படின்னு தனித்தனியா பிடிச்சு கொடுக்க முடியாது. ஆனால் ரெண்டும் வேற வேறதான். எப்படி அப்படின்னா அந்த புஷ்பத்தை கண்ணால பாக்கணும், ஆனா அந்த மனத்தை கண்ணால பார்க்க முடியாது, அதை மூக்கால தான் நுகர முடியும். அது மாதிரி அந்த மனத்தை நம்ம மூக்கால தான் நுகர்றோம், ஆனா புஷ்பத்தை மூக்கால் நுகர முடியாது. புஷ்பத்தை ஒண்ணு கண்ணால பார்க்கணும், இல்ல கையால் தொடணும், இது ரெண்டு தான் பண்ண முடியும். தவிர மூக்கால புஷ்பத்தை வான் முகர்ந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. புஷ்பத்தினுடைய வாசனையை வேணா மூக்கால முகரலாம். இப்போ புஷ்பத்துல எத்தனை சுபாவம் இருக்கு. புஷ்பத்துல ஒரு வெள்ளை நிறம்னு ஒன்று இருக்கு, அதை கண்ணால தெரிஞ்சுக்கிறோம். வாசனைன்னு ஒன்று இருக்கு, அதை மூக்கால தெரிஞ்சுக்கிறோம். மிருதுவா இருக்கு புஷ்பம், அதை கையால தொட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இதுக்கெல்லாம் வேலை புஷ்பம் அப்படின்னு ஒன்று தனியா இருக்கு. இதெல்லாம் புஷ்பம் கிடையாது, இது மொத்தமும் சேர்த்து அதுதானே புஷ்பம். தனியா புஷ்பம்னு ஒன்று கிடையாதுன்னு ஒரு மதம் இருக்கு பௌத்த மதத்தில், வைபாஷிக பௌத்த மதத்தில். அது தப்புன்னு சொல்லி அதையும் கண்டிச்சார். இது எல்லாமே கொஞ்சம் சாஸ்திர பரிச்சயம், தர்க்க பரிச்சயம் இதெல்லாம் பண்ணால் இன்னும் மேல மேல ரசமான விஷயங்கள் இதுல கிடைக்கும். வாதங்கள்லாம் இருக்கு. இப்போ இன்னைக்கு அதே மாதிரி அடுத்தடுத்த வாதங்கள் பார்க்க போறோம். 218வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு 218வது திருநாமம் சரீரோற்பத்தியுபாதான ஏகபூதோக்தி நிராசகாம். நம்மளுடைய சரீரம் ஒரு பூதத்திலிருந்து உண்டானது அப்படின்னு சொல்றதை மறுத்தவர் என்ன அர்த்தம்? நம்மளுடைய சரீரம் பஞ்சபூதங்கள்லேருந்து உண்டானது. பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், இன்னும் 5 பூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களையும் சேர்த்து வச்சுதான் இந்த சரீரத்தை உண்டாக்கி இருக்கார். சரீரத்திலேயே நன்னா தெரியும், சரீரத்திலேயே பிருத்திவியினுடைய அம்சம் இருக்கு. அதனால்தான் நமக்கு வாசனை, சரீரத்துல வாசனையோ நாத்தமோ ஏதோ ஒன்று இருக்கு. ஜலத்தினுடைய அம்சம் சரீரத்தில் இருக்கு, நல்லா தெரியும் எல்லாருக்கும். தேஜஸ்னுடைய அம்சம் சரீரத்தில் இருக்கு, அதனால்தான் சாப்பிட்ட சாதம்லாம் ஜெரிக்கிறது, உள்ள உஷ்ணம் இருக்கு. வாயுனுடைய அம்சம் சரீரத்தில் இருக்கு, இல்லாட்டா மூச்சே விட முடியாது. ஆகாசத்தினுடைய அம்சம் சரீரத்தில் இருக்கு, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இடைவெளியெல்லாம் இருந்துட்டு இருக்கு, நம்ம ஆகாரங்கள்லாம் போயின்னு இருக்கு. அப்போ இது எல்லாமே சரீரத்தில் இருக்கு. மொத்தமுமே சரீரம்னா என்ன கேட்டா இந்த 5 பூதங்களையும் சேர்த்து வச்சு அதிலிருந்து இந்த சரீரத்தை பகவான் உண்டு பண்ணியிருக்கார் அப்படின்னு இது நம்மளுடைய மதம், உபனிஷத் மதம். இது இதுல நியாய மதம், நியாய வைசேஷிகால் அப்படின்னு சில பேர் இருக்கா. அவ சொல்றான் சரீரம்ங்கிறது பிருத்திவியால மாத்திரம்தான் பண்ணினது, மேட் ஆஃப் பிருத்திவி அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூதம் கிடையாது, ஒரு பூதம் மாத்திரம்தான், வாசனை மாத்திரம் இருக்கு. ஜனம் எல்லாம் அதுல ஒட்டின் இருக்கு, சேர்ந்து இருக்கு. அதாவது ஒரு பானை இருக்குன்னு வச்சுப்போம், அந்த பானையில ஜலங்குத்தி வைக்கிறான்னு வச்சுப்போம். அப்போ அந்த பானை எதனால உண்டு பண்ணப்பட்டது அப்படின்னா மண்ணினாலே உண்டு பண்ணப்பட்டது. அந்த பானைங்கிறது பிருத்திவியை சேர்ந்தது. அதுல ஜலங்குத்தி வச்சா பானையே அந்த ஜலத்தினால்தான் உண்டானதுன்னு சொல்ல முடியாது. அந்த பானையில ஜலத்தை குத்தி வச்சிருக்கான். அந்த மாதிரி சரீரத்தை பிருத்திவினால பண்ணி அதுல தேஜஸ், வாயு எல்லாத்தையும் பெருமாள் வச்சிருக்கான். சரீரத்துக்குள்ளேயே ஜலங்குத்தி வச்சிருக்கான், இந்த சரீரத்துக்குள்ளேயே பிராணவாயு வச்சிருக்கான், இந்த சரீரத்துக்குள்ளேயே தேஜஸ் வச்சிருக்கான். இது எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கானே தவிர சரீரம்ங்கிறது பிருத்திவினாலே உண்டாக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறது நையாயிகள் அதாவது வைசேஷிகளுடைய மதம். இது வந்து தப்புன்னு சொல்லியிருக்கார். ஏன் தப்பு அப்படின்னு கேட்டான்னா, வேதத்துல ஸ்மிருதிகள்ல இதெல்லாம் சரீரம் பஞ்சபூதமா இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு, மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா. நையாயிகன் சொல்லுதான் அனுமானம் பண்ணி சொல்றான், சரீரம் பிருத்திவியா தான் இருக்கணும், பஞ்சபூதமா இருக்காது அப்படின்னு ஒரு ஊகம், ஒரு தர்க்கம் பண்றா. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, பஞ்சபூதங்களும் சேராதுங்கிறா அவா. எல்லாம் சேர்த்தா கடைசியில் அது என்னன்னு சொல்றது? ரெண்டு பிருத்திவியும் ஜலமும் தேஜஸும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒண்ணு உண்டாகிறது அப்படின்னு ஒண்ணு கிடையாதான். ஒண்ணு பிருத்திவிலேருந்து உண்டாகணும், இல்ல ஜலத்திலேருந்து உண்டாகணும், அப்படிதான் சொல்லணும். அப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒண்ணு உண்டாகிறது அப்படிங்கிறது வராது, அஞ்சும் சேர்த்து ஒண்ணு உண்டாகிறது அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணுலேருந்து ஒண்ணு உண்டாகும், அதுல மற்றெல்லாம் வந்து கூட கலந்துருக்கும். கலந்துருக்கும்னா அதை உண்டாக்குறதுக்கு இது காரணம் இல்லை. ஆனால் பானையில ஜலம் குட்டி வச்சிருக்க மாதிரி இதுல எல்லாத்தையும் குட்டி வச்சிருப்போம், அது எல்லா இடத்துலையும் உண்டு அப்படிங்கிறார். அது தப்பு. இது ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ரெண்டு உதாரணம் இப்போ சொல்லியிருக்காருங்க. ஒன்று பாலும் ஜலமும் கலக்கிறோம், இதில் ரெண்டு பூதம் கலந்து தானே இருக்கு. பாலுங்கிறது பிருத்திவியை சேர்ந்தது, ஜலம் அப்படிங்கிறது ஜலம் ரெண்டாவது பூதத்தில் ரெண்டாவது. இது ரெண்டையும் கலந்து வச்சு இல்லையான்னா பால்காரெல்லாம் சகஜமாக கலந்துடுறது. அப்போ ரெண்டு பூதம் சேராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பிருத்திவியும் ஜலமும் சேர்ந்துருத்தேன். இன்னொரு உதாரணம் ஸ்வர்ணம், அதாவது தங்கம். தங்கத்துல பிருத்திவியும் கலந்துருக்கு, தேஜஸும் கலந்துருக்கு, அவளும் ஒத்துன்றிருக்கா. தங்கம் பளபளன்னு மின்றத்துக்கு காரணம் அதுல தேஜஸ் இருக்கு, தேஜஸுடைய அம்சம் இருக்கு. அது கட்டியா மஞ்சளா இருக்கிறதுக்கு காரணம் அதுல பிருத்திவியினுடைய அம்சம் இருக்கு. இது ரெண்டும் கலந்துதான் இந்த தங்கம் இருக்குங்கிறத நெய்யாய்க்காலே சொல்றான். அப்ப நீங்களே தங்கத்துல ரெண்டும் கலந்து இருக்குன்னு சொல்றவோ, ஆனா ரெண்டும் கலக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க, அதனால அப்படிலாம் கிடையாது. பஞ்சபூதங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்கலாம், கலக்கலாம், சேர்த்து வச்சு அதிலிருந்து ஒரு பொருளை உண்டாக்கலாம். அப்படி உண்டாக்கப்பட்டதுதான் நம்முடைய சரீரம் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த திருநாமம் சாங்கிய சத்காரியவாதக்னஹா, சாங்கியருடைய சத்காரியவாதத்தை மறுத்தவர் என்ன அர்த்தம்? இதற்கு இது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியிருக்கு, இது அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விஷ்ணு புராணத்துல இந்த விஷயம் இருக்கு. இப்போ சொல்ல போற விஷயம், நம்ம மதத்துல சத்காரியவாதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். எந்த வஸ்து உண்டானாலும் அந்த வஸ்து புதுசா சிருஷ்டிக்கிற ஏற்கனவே இருக்கிற வஸ்து தான் அப்படின்னு அர்த்தம். சத்காரியம், காரியம், காரியம்னா உண்டாக்கப்படும் பொருள். சத்து இருந்தது, உண்டாக்கப்படும் பொருள் ஏற்கனவே இருந்தது, ஆனா வேற மாதிரி இருந்தது, வேற மாதிரி ஆயிருக்குன்னு அர்த்தம். உதாரணமா பானை பண்ணான்னு ஒருத்தன்னு வச்சுக்கோம், ஒரு கொயவன் வந்து ஒரு பானையை பண்ணான்னு வச்சுக்கோம். இப்போ பானை முன்னாடி இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்ததுன்னு பதில் சொல்றாவா. பானை பானையா இல்லை, மண் கட்டியா இருந்தது, இல்லை மண் உருண்டையா இருந்தது, ஆனால் இல்லைன்னு சொல்லக்கூடாதான். ஆனால் இருந்தது, ஆனால் வேற ஒரு ஸ்டேஜில் இருந்தது, வேற ஒரு நிலைமையில இருந்தது, வேற ஒரு அவஸ்தையில இருந்தது. மண் கட்டியா இருந்தது அப்படின்னு சொல்லணுமா? ஏன்னா மண் தானே இப்போ பானை ஆயிருக்கு. யாருமே புதுசா ஒரு நோய் உண்டாக்க முடியாது. பகவான் என்ன உண்டாக்கி இருக்கானோ அதையே மாற்றி ஈட்டி வச்சு இப்படி பண்ணலாமே தவிர புத்தம் புதுசாக ஒன்று உண்டாக்குறேன் அப்படிங்கிறது நடக்காது. பெருமாளுக்கே நடக்காதான், அவரே ஏற்கனவே இருந்ததை மாற்றி வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. பிரகிருதியிலேருந்து தான் எல்லாத்தையும் சிட்டிச்சிருக்காரு, அவரே புதுசாக ஒன்று உண்டு பண்ணிடல. அதனால சத்காரியவாதம் அப்படின்னா காரியம்ங்கிறது உண்டாக்கப்படும் பொருள் முன்னாடியே இருக்கு. துணி கேட்கவே வேண்டாம், துணி முன்னாடி இருந்தா கேட்டால் இருந்தது, எப்படி இருந்ததுன்னா நூலாக இருந்தது. இப்போ மனுஷனை பார்க்கும்போது மனுஷனே முதல்ல பால்யத்தில் இருக்கான், அதுக்கப்புறம் யௌவனத்தில் இருக்கான், அதுக்கப்புறம் வார்த்தக்கிய நிலையில வர்றான். இல்லை எத்தனையோ மாறுதல்கள்லாம் இருக்கு. சிறுவனாக இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது இருக்கிறதெல்லாம் சிறுவனாக இருக்கும்போது இல்லை, அப்புறம் யௌவனத்தில் வரும்போது இன்னும் எத்தனையோ மாற்றம் வருது, அப்புறம் வார்த்தக்கியத்தில் இன்னும் எவ்வளவோ மாறி போகுது. அப்போ இவர் முன்னாடி இருந்தாரா அப்படின்னு கேட்டால் 50 வருஷம் முன்னாடி இவர் இருந்தார் அப்படின்னா இருந்தார், பையனா இருந்தார், இல்லைன்னு சொல்றது இல்லை. இவர் இந்த மாதிரி இல்லை, இவர் வேற மாதிரி இருந்தார், இவர் இன்னும் உசரம் குறைவா இருந்தார், இத்தனை புஷ்டி இல்லாம இருந்தார், அப்படிலாம் சொல்றோமோ இல்லையோ. அதாவது ஒரு மனுஷனுடைய சரீரத்திலேயே நிலைகள் தான் மாறுறதே தவிர சரீரம்ங்கிறது பெரிய அளவு மாறுறதா சொல்றது இல்லை. முன்னிலையை விட்டு அடுத்த நிலைக்கு வந்திருக்கு. பால்யம் அப்படிங்கிற நிலையை விட்டுட்டு ஊனம்ங்கற நிலைக்கு வந்து அதுக்கு காரணமான சரீரத்துல சில தாதுக்கள் எல்லாம் சேர்ந்து யௌவனம் அப்படினா ஆகி யௌவனம்ங்கற நிலையில இருந்து அதுக்கு மேல அது வார்த்தக்கியம் அப்படிங்கற ஒரு நிலைக்கு வருது அந்த மாதிரி தான் எல்லா வஸ்துகளுமே மகி கடத்தும் கடதக் கபாலிகா கபாலிகா சூர்ணரஜஸ்தோனுஹு அப்படிங்கற பராசர் விஷ்ணு புராணத்துல வஸ்து வஸ்திகம் எந்த வஸ்து நிலையா இருக்குங்கறாரு எந்த வஸ்து நிலையா இருக்கு என்ன கேட்டா மண்ணு தானே பானை ஆச்சு பானை உடைச்சா அது ஓடுங்கிறோம் மண் ஓடு அப்படிங்கிறோம் அதையும் உடைச்சா மறுபடியும் அது தூள் தூளாக போயிடும் அப்போ மண் தூள் அப்படிங்கிறோம் முதல்ல மண் உருண்டைங்கிறோம் அப்புறம் பானைங்கிறோம் அப்புறம் ஓடுங்கிறோம் அப்புறம் மண் தூள் அப்படிங்கிறோம் இதெல்லாம் பல நிலைமைகள் தானே இருக்கு அதனால அந்த காரியமானது முன்னாடியே இருக்கு அப்படிங்கிறதுக்கு சத்காரியவாதம் காரியம் எப்பவுமே இருக்கு முன்னாடியும் இருக்கு பின்னாடியும் இருக்கு நடுவுலையும் இருக்கு அதனுடைய ஸ்டேஜ் மாத்திரம் மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு அவஸ்தையில மாற்றி மாற்றி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லை அப்படி இருக்கும் இல்லை அப்படி இருக்கும் ஏதாவது ஒரு நிலைமையில அது இருந்துதான் இருக்கும் பிரளயத்துல கூட இருக்கும் பிரளயத்துல பிரகிருதியா இருக்கு மூல பிரகிருதியா இருக்கு இப்படி நம்ம பார்த்துருக்கோம் சில பேர் ஒத்துக்கிறது இல்லை வைசேஷிகள்லாம் அவெல்லாம் அசத்காரியவாதம் அப்படின்னு ஒன்று சொல்றான் காரியம் முன்னாடி கிடையாது புதுசா ஒன்று உண்டாகிறது அப்படிங்கிறா அது போகட்டும் இந்த திருநாமத்துல என்ன விஷயம் கேட்டா நம்ம மதம் மாதிரியே சாங்கிய மதத்திலையும் ஒரு சத்காரியவாதம் ஒன்று இருக்கு அவளும் சத்காரியவாதம் தான் சொல்றா ஆனா அவ சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதை சொல்லி அவ சொல்றதை கண்டிக்கிற காரியம் முன்னாடி இருக்கா இல்லையா காரியம் அப்படின்னா உண்டாக்கப்படும் பொருள் அப்படின்னு அர்த்தம் எந்த வஸ்துவை உண்டாக்குறோமோ அந்த வஸ்துவானது முன்னாடி இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்விக்கு இருக்குன்னு தான் நாமளும் பதில் சொல்றோம் இருக்கு அப்படின்னு தான் சாயங்காலம் பதில் சொல்றோம் ரெண்டு பேரும் அதே பதில் தான் சொல்றோம் அது எப்படின்னு சொல்லும்போது சாயங்காலம் வேற மாதிரி விளக்குறா அவ என்ன சொல்றா இந்த உண்டாக்கப்படுற காரிய பொருளானது முன்னாடி இருக்கு ஆனா அது மறைஞ்சிருக்கு தெரியாம இருக்கு அந்த வெளியில கொண்டு வர வேண்டியிருக்கு அதனால மறைஞ்சிருக்கிறத வெளியில கொண்டு வந்தா அப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியும் முன்னாடி தெரியல ஒரு உதாரணம் என்ன கேட்டா எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியல எள்ளுல எண்ணெய் இருக்கு மண்ணுல எண்ணெய் இல்லை அந்த மண் என்ன பண்ணாலும் மண்ணுல இருந்து எண்ணெய் உண்டாக்க முடியாது எள்ளுல இருந்து எண்ணெய் உண்டாக்க முடியுது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாவ ஏன் எள்ளுலேருந்து எண்ணெய் உண்டாக்க முடியாது ஏன் மண்ணுலேருந்து முடியலன்னா எள்ளுக்குள்ளதான் எண்ணெய் இருக்கு மண்ணுக்குள்ள எண்ணெய் இல்லை அப்போ எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கானா இருக்கு ஆனால் எள்ளா இருக்கச்சு அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்தது அதையே நன்னா போட்டு செக்கில் ஆட்டின அப்புறம் அது எண்ணெயா வருது அப்போ அதே எண்ணெய் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அதனால முன்னாடி இருக்கானா இருக்கு ஆனா தெரியாம இருந்தது இப்ப தெரியுது அப்படிங்கிறதா வித்தியாசம் இது அபிவியக்திவாதம் அப்படின்னு பெயர் இதுக்கு அதே மாதிரிதான் பாலா கட்சி தயிர் இருக்கான்னா இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு தெரியாம இருக்கு அதுக்கப்புறம் தான் அது தெரிய வருது ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த பாறாங்கல்ல இருந்து சிலை ஒண்ணு பண்ண போறாரு அப்ப அந்த பாறாங்கல்லாம் இருக்கச்சு சிலை இருக்கான்னா உள்ளுக்குள்ள இருக்கு அந்த பாறாங்கல்லுக்குள்ளதானே சிலை இருக்கு இந்த பாறாங்கல்ல தேவையில்லாத அம்சங்கள்லாம் வெட்டி எடுத்துட்டா சிலையாச்சு அவ்வளவுதானே சிலைங்கிறது தனியா உண்டாக்க போறது இல்லையே அந்த கல்லையே தேவையில்லாத அம்சங்கள்லாம் எடுத்துட்டா அது ஒரு சிலையாயிடும் தலை கை கால் இருக்கிற இடம் மாத்திரம் வச்சுட்டு மற்ற இடத்துல எடுத்துருவான் எடுத்துட்டா சிலை ஆயிடுது இப்போ கல்லா இருக்கச்சு சிலை இருந்தானா இருந்தது உள்ளுக்குள்ள மறைஞ்சு இருந்தது தெரியாம இருந்தது இது எல்லாத்தையும் எடுத்தப்புறம் அது தெரிஞ்சு இதுதான் சாங்கியால் சொல்ற சத்காரியவாதம் இதை மறுக்கிற அறிவார் நம்ம மதத்துல கிடையாது அப்படி ஏன் அப்படின்னு கேட்டா எல்லா இருக்கச்ச என்ன இருந்ததானா இருந்ததுங்கிறது வாஸ்தவம் ஆனா அந்த எண்ணெய் எண்ணெயா இல்லை அது எல்லா அதாவது அதனுடைய நிலைமையில இல்லை அது சாங்கியால் சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா முன்னாடி அந்த பொருள் இருந்ததானா இருந்ததுன்னா ரெண்டு பேரும் சொல்றோம் ஆனால் அந்த நிலைமையில இருந்ததா அந்த நிலையில இருந்ததானா இல்லைன்னு நாம சொல்றோம் அவன் என்ன சொல்றான் அந்த நிலையிலையும் இருந்தது ஆனா கண்ணுக்கு தெரியாம இருந்தது அப்படிங்கிற ஒரே கேள்வி ஒரு பதில் சொன்னா சரியா புரிஞ்சு போயிடும் நூல் இருக்கும்போது அந்த நூல்ல துணி இருக்கா இல்லையா நூலா இருக்கும்போது துணி இருந்ததா இல்லையா அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னு ரெண்டு பேரும் பதில் சாயங்காலம் பதில் ஐயா நம்ம சித்தாந்தத்திலும் பதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம்னா நூல் இருக்கும்போது துணி இருந்தது ஆனா துணி துணியா இல்லை அது நூலாதான் இருந்தது துணிங்கிற நிலைமையில இல்லை நூலுங்கிற நிலைமையில இருந்ததுங்கிறோம் சாயங்காலம் என்ன சொல்றா துணிங்கிற நிலைமையிலேயே தான் இருந்தது அது ஆனா கண்ணுக்கு தெரியாம இருந்தது அது பின்னாடி கண்ணுக்கு தெரியுது அதனால அந்த நிலைமையிலேயே இருந்ததுங்கறத வா சொல்றேன். ஆமா அந்த நிலைமையில இல்ல வேற நிலைமையில இருந்ததுன்னு சொல்றோம். இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது அவா சொல்ற சத்காரியவாதமானது தப்பு அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டா முன்னாடி கண்ணுக்கு தெரியலன்னு சொல்றாள் இல்லையோ அவா, அப்ப அந்த கண்ணுக்கு தெரிதல் அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். அந்த நிலைமையானது கண்ணுக்கு தெரிதல்ங்கிறது முன்னாடி இருந்ததா இல்லையானா இல்லைங்கிறான், பின்னாடி உண்டாச்சுங்கிறான். அப்ப இல்லாத வஸ்து உண்டாச்சுன்னு அடுத்து இல்லையோ, கண்ணுக்கு தெரிதல் அப்படிங்கிறது ஒண்ணு முன்னாடி இல்லாம பின்னாடி உண்டாச்சுன்னு இல்லையோ. அப்ப சத்காரியவாதம் போயிடுது. அதாவது காரியங்கள்லாம் முன்னாடி இருக்கும்னு சொன்னா அப்ப கண்ணுக்கு தெரிதல் அப்படிங்கிறதும் முன்னாடி இருக்கணும். ஆனா முன்னாடி கண்ணுக்கு தெரியலை பின்னாடி கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல முடியும். கண்ணுக்கு தெரிதல் கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஞானம்னு வச்சுப்போம். முன்னாடி ஒரு ஞானம் இல்லை பின்னாடி ஒரு ஞானம் வந்தது அப்படின்னா இல்லாததானே வந்திருக்கு. அப்ப இல்லாத எதுவும் வராது, எல்லாமே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில தர்க்கங்கள்லாம் தர்க்கங்களை சொல்லி அவ மதத்தை கண்டிச்சா அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு தாற்பயம். க்ஷணிகத்வ மதாந்தக 220வது திருநாமம். பௌத்த மதத்துல க்ஷணிகத்துவம் அப்படின்னு ஒண்ணு சொல்றான். எல்லா வஸ்துமே ஒரு க்ஷணம் தான் இருக்கும், அதுதான் க்ஷணிகத்துவம். அடுத்த க்ஷணம் வேற ஒரு பொருள் உண்டாயிடும். நம்ம பார்த்துட்டே இருக்கோம், கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எதிர்க்க புஸ்தகம் இருக்கு, பை இருக்கு, விளக்கு இருக்கு. ஆனா இந்த க்ஷணத்துல பாக்குற விளக்கு அடுத்த க்ஷணத்துல இல்லையா, அது வேறையா. அந்த விளக்கு போய் வேற ஒரு விளக்கு வந்துடுது. புஸ்தகம் பார்க்கும் போதே முதல்ல ஒரு புஸ்தகம் பார்க்குறோம், அடுத்த க்ஷணத்துல அதே புஸ்தகத்தை பார்க்குறோம் இல்லையோ. அப்ப அது அதே புஸ்தகம் நாம நினைச்சுன்னு இருக்கோம், ஆனா அது அதே புஸ்தகம் இல்லை, அது வேற ஒரு புஸ்தகங்கிற பௌத்திகா பௌத்தாள். எல்லா வஸ்துமே ஒரு க்ஷணம் மாத்திரம்தான் இருக்கும். ஒரு க்ஷணம்ங்கிறது காலத்தினுடைய ரொம்ப ரொம்ப சின்ன அளவு, அது நொடிய காட்டிலும் சின்னது. ஒரு க்ஷணம் மாத்திரம்தான் ஒரு வஸ்து இருக்கும், அடுத்த க்ஷணத்துல வேற வஸ்து தான் அதுங்கிற. அதுவே தானே இது அப்படிதானே தெரியுதுன்னு கேட்டா அதே மாதிரியே வேற வஸ்து வந்திருக்குங்கிற. அந்த வேற வஸ்து வரைச்சு அதே மாதிரியே வந்திருக்கு. அதனால ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னால நம்ம ஒன்னும் நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா ரெண்டும் வேற வேற. இதுக்கு உதாரணம் அவ ஒண்ணு சொல்லியிருக்காள், தீபத் ஜுவாலா அப்படின்னு உதாரணம். விளக்குல எரியற தீபம் இருக்கும் இல்லையோ, தீபத்தினுடைய ஜுவாலை இருக்கும் இல்லையோ, அந்த ஜுவாலை வேற வேற ஜுவாலை தான், ஒரு ஜுவாலை கிடையாது. ஏன்னு கேட்டானா ஒரு திரியும் ஒரு திரியினுடைய நுனியும் ஒரு சொட்டு எண்ணெயும் சேர்த்து ஒரு ஜுவாலை வரும். அடுத்த திரியினுடைய எரியும் அந்த நுனி திரியும் அடுத்த சொட்டு எண்ணெயும் சேர்த்து அடுத்த ஜுவாலை வரும். அப்ப மறுபடியும் ஒரு திரி நுனி மறுபடியும் ஒரு எண்ணெய் சொட்டு, அதை வச்சு அடுத்த ஜுவாலை வரும். இப்படிதான் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா திரியும் குறைஞ்சுன்னு வரும், எண்ணெயும் குறைஞ்சுன்னு வரும். திரி குறையிறது எண்ணெய் குறையிறதுனா ஜுவாலையும் குறையும். இப்போ இந்த ஜுவாலை போய் அடுத்த ஜுவாலை வரும். அடுத்து ஒரு டிராப் ஆஃப் ஆயில், அடுத்து ஒரு எண்ணெய் டிராப், அடுத்து ஒரு திரியோட ஒரு நுனி பாகம், அது எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த என்ன பண்ணணும் கேட்டால் திரியினுடைய அடுத்த பாகத்துக்கு போகணும். அடுத்த பாகத்துக்கு போச்சு அப்போ வேற ஒரு ஜுவாலை தான் வரும். ஏன்னா இந்த பாகத்தினால வந்த ஜுவாலை போயிடுத்து இல்லையோ, இந்த பாகமே போயிடுச்சு. அப்போ அந்த பாகத்தினால வந்த ஜுவாலை எப்படி இருக்கும், அதுவும் போயிடும். அதனால தான் பார்த்தா எண்ணெயும் குறையிறது திரியும் குறையிறது நமக்கு நல்லா தெரியாது. எப்போ எண்ணெய் குறைஞ்சதோ எப்போ திரி குறைஞ்சதோ அப்போ ஜுவாலையும் குறைஞ்சுதான் போகும். ஆனால் ஜுவாலை குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால் அடுத்தடுத்த திரி வரப்படினால, அடுத்தடுத்த எண்ணெய் வரப்படினால, அடுத்தடுத்த ஜுவாலை வரப்படினால ஒரே மாதிரியே ஜுவாலை அடுத்தடுத்து உண்டாயிருக்கு. இது எல்லாருமே ஒத்துன்றிருக்காரு. இதையே உதாரணமாக காமிச்சு அந்த ஜுவாலை மாதிரி தான் எல்லாமே ஒரு க்ஷணம்தான் இருக்கும், அப்படியே இருக்கு அப்படிங்கிறவ. நம்ம கேட்குறோம் காத்தால பார்த்தது அப்படியே சாயங்காலம் இருக்கேன்னா இது அப்படிதான் தோணும். ஜுவாலை அப்படி தோணலையாண்ணா, காத்தாலே ஏற்றி வச்ச அளவுக்கு சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்குன்னு தோணலையாண்ணா. ஆனால் அப்படியே அப்படி இருக்க முடியும், அதான் எண்ணெய் எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ வேற ஜுவாலை தானே அது, மறுபடியும் எண்ணெய் குத்துறோம்னா இன்னொரு ஜுவாலை தானே வருது. அதனால பார்த்தா அப்படிதான் தெரியும், ஏன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னால நமக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது. ஆனால் உண்மையில் எல்லாமே க்ஷணம்தான், ஒரு க்ஷணம்தான் நிற்கும் அப்படிங்கிறது ஒரு பௌத்த மதம். பௌத்தருடைய மதத்துல இது ஒரு மதம், இது தப்பு அப்படின்னு. என்ன காரணம் அப்படினா, ஒரு குடத்தை பார்த்தோம்னா அதே குடம் தான் இது அப்படி நாம நினைக்கிறபடினால அது தப்பு. நமக்கு ஞானம் இது வேற அது வேறன்னு தோணல. ஆனால் வேற ஒரு உதாரணம் சொல்லியிருக்கான் இல்லையா, தீபம் மாதிரி இதுவும் அப்படியே தோணும். இதெல்லாம் தப்பு, தோன்றதெல்லாம் தப்புன்ட்டான். நம்ம ஏதோ பிரமிச்சிருக்கோமே தவிர உண்மையில் அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அதுக்கு சமாதானம் என்ன சொல்றாருன்னா, தீபத்தினுடைய ஜுவாலையில மாறி மாறி ஜுவாலை வரத்துக்கு காரணம் இருக்கு, மாறி வரத்துக்கு காரணம் நமக்கே தெரியுது. எண்ணெய் குறையிறது, திரி குறையிறது. முதல்ல விளக்கேற்றும் போது விளக்கேற்றுற அந்த க்ஷணத்துல அந்த தீபம் வரத்துக்கு, அந்த ஜுவாலை வரத்துக்கு காரணமான எண்ணெயோ இல்லை அந்த காரணமான திரியினுடைய நுனியோ அது அடுத்த க்ஷணம் இல்லை, வேற எண்ணெய் தான் இருக்கு. அதனால அதை வச்சுன்னு தீபம் வேறங்கும். இப்போ அதே மாதிரி இல்லையே, இந்த குயவன் ஒருத்தர் மண்ணால பானையை உண்டாக்கினாரோ அந்த பானை தான் கடைசி வரைக்கும் இருக்கு, உடைக்கிற வரைக்கும் அந்த பானை தான் இருக்கு. அங்கே என்ன காரணம் மாறித்தா? என்ன மாறுற மாதிரி? திரி மாறுற மாதிரி ஏதாவது மாறின்றதா? ஒரு காரணமும் மாறலையே. இது க்ஷணிக்கம்னு சொல்றதுக்கு காரணமே இல்லையே. வெறும் உதாரணம் மாத்திரம் சொன்னா போருமா? உதாரணம் காமிச்சா போறாது. உதாரணத்துல எப்படி இங்க எப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கணும். உதாரணத்துல அந்த மாதிரி சொல்றதுக்கு க்ஷணிக்கம்னு சொல்றதுக்கு ஒரு யுக்தி இருக்கு. இங்க அப்படி சொல்றதுக்கு ஒரு யுக்தியுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நதியில ஜலப்பிரவாகம் போயின்னு இருக்குன்னா காவேரியில ஜலம் எப்பவும் இருக்கு அப்படிங்கிறோம். ஆனா அது ஒரு ஜலம் கிடையாது. ஏன்னா அந்த ஜலம் போயிடுறது, அடுத்த ஜலம் வருது, அந்த ஜலம் போயிடுறது, அடுத்த ஜலம் வருது. ஜலம் எப்போ இருக்குன்னு சொன்னா கூட ஒரு ஜலம் கிடையாது, ஜலத்தினுடைய பிரவாகம். அது மாதிரி பானைங்கிறது ஒரு பானை இல்லை, பானையினுடைய பிரவாகம்ங்கிறாவா. இந்த பானை போய் அடுத்த பானை வருது, அடுத்த பானை போய் அடுத்த பானை வருது, ஒரு பானை இருக்காம இருக்கே தவிர நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நாசம் ஒன்று வந்துன்னு இருக்குங்கிறாவா. இதெல்லாம் வெறுமை உதாரணம் மாத்திரம் சொல்றா, அவ்வளவுதான். நதிக்கு இதுக்கும் வித்தியாசம் நமக்கு என்னன்னா தெரியும். எனக்கு அதே பானை தான் வேணும், எனக்கு அதே துணி தான் வேணும்னு எத்தனை சண்டை போடணும். அப்போ ரெண்டு ஒன்று சின்ன தானே சண்டை போட்டுருக்கோம். அதே பழம் தான் வேணும் அப்படின்னு. நதியில வேற வேறங்கிறது நமக்கே பிரத்யட்சமா நேர தெரியுது. ஜலம் போயின்னு இருக்கு, அடுத்த ஜலம் வருதுங்கிறது வேற நல்லா தெரியுது. இங்க அப்படிலாம் கிடையாது. வெறும் உதாரணங்களை மாத்திரம் வச்சுட்டே ஒரு சாஸ்திரத்தை டெவலப் பண்ணிட்டு போறது சில பேருக்கு கை வந்த கலை. அதுல வேணா இது சேர்த்தின்னு சொல்லிக்கலாம். அதனால பௌத்தர்களுடைய க்ஷணிகத்துவ மதத்தை ஒழித்தவர் அப்படின்னு அர்த்தம். 221வது திருநாமம் க்ஷணோபாதி விசேஷஜ்ஞா, க்ஷணத்தினுடைய உபாதி விசேஷத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். அதாவது இப்போ ஒரு க்ஷணம் அப்படின்னு பேசினோம் இல்லையோ, ஒரு க்ஷண காலம் இருக்கு அப்படிங்கிற இல்லையோ. இந்த க்ஷணம்னா என்னங்கிறத பார்க்கணும். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். காலம்னா என்ன, பகல்னா என்ன, ராத்திரினா என்ன, ஒரு நாள் அப்படின்னா என்ன, ஒரு மணி அப்படின்னா என்ன, ஒரு ஜாமம் அப்படின்னு காலங்கள்லாம் கணக்கு பண்ணுறோம் இல்லையோ. ஒரு நாள்னும் ஒரு மணினும் ஒரு ஜாமம்னும் இப்படின்னா கணக்கு பண்ணுறோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா பொதுவாக ஒன்று சொல்லலாம். எப்பவுமே காலங்கிறது ஒன்று தான், ஒரே ஒரு காலம்தான் இருக்கு லோகத்தில். அதே தான் நாம பல வாரியாக கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றதெல்லாம் கூட நம்ம கணக்கில் வரதே தவிர உண்மையில காலங்கிறது அகண்டம். அது அகண்டம்னா அதுல பிரிவு கிடையாது, ஒரே ஒரு காலம்தான் இருக்கு. உதாரணமா திசை வச்சுன்னா தெரியும், திசையை கணக்கு பண்றோம் இல்லையோ, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் கணக்கு பண்றோம் இல்லையோ. உண்மையில கிழக்கு மேற்குன்னு அந்த மாதிரி வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது, மொத்தமும் சேர்த்து ஒண்ணுதானே இருக்கு. நாம ஏதோ ஒரு கணக்கு பண்றதுக்காக சில உபாதிகள் வச்சோம், அதுதான் உபாதியும் பேர். கனெக்ட் பண்றதுக்காக சில உபாதி, அதாவது சூரியன் உதயம் ஆற இடம் கிழக்கு, சூரியன் அஸ்தமனம் ஆற பக்கம் மேற்கு அப்படின்னு சில கணக்கு வச்சுண்டு கிழக்கு மேற்குன்னு பிரிச்சுக்கிறோமே தவிர உண்மையில பிரிக்க முடியாது. காலத்தை பிரிக்க முடியாது, திசையை பிரிக்க முடியாது, ஆகாசத்தை பிரிக்க முடியாது. ஆகாசம் எப்படி? ஆகாசம் மொத்தம் ஒன்று தானே. ஆகாசம்னா கேப், இடைவெளி. இடைவெளிங்கிறது மொத்தம் எல்லா சேர்த்தும் ஒன்று தான். இப்போ நம்மளே ஒரு ஆம் கட்டுறோம், இப்போ ஆம் கட்டி இது எங்காம்கிறோம், அது அவாம்கிறோம். செவுறு இருக்கு, இந்த செவுத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை எங்காம்கிறோம், இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆகாசத்தை பக்கத்தாம் அப்படிங்கிறோம். இந்த செவுத்தை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே ஆகாசம் தானே. நாம தானே வெறும் செவரை வச்சுண்டு இது உங்களுது இது எங்களுது அப்படிங்கிறோம். சமுத்திரத்துக்குள்ளேயே இது எங்கள் நாட்டை சேர்ந்த சமுத்திரம் அது உங்கள் நாட்டை சேர்ந்த சமுத்திரம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி? இது எல்லாமே ஒரு கல்பனை தான். மொத்தமே அந்த மாதிரி தான் காலத்துக்கும் ஒரு கல்பனை தான். ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சூரியனுடைய பிரவேசத்தை வச்சு ஒரு மாதம் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறோம். முக்கால்வாசி சூரியனை வச்சு தான் நிறையா கனெக்ட் பண்ணுறது. பகல் அப்படின்னும் ராத்திரி அப்படின்னும் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் சூரிய உதயத்தையும் சூரியாஸ்தமனம் இதெல்லாம் வச்சு தான் பகல் ராத்திரி அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணுறோம். உண்மையில் காலம் ஒன்று தான். சூரிய உதயத்தோட சூரியனோடு சேர்ந்துருந்தா பகலுங்கிறோம், சூரியன் இல்லாமல் இருந்தான்னா அது ராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி திதிகள்லாம் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் சந்திரனை வச்சுருந்து திதிகள்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக இதே மாதிரி நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு சுருக்கம் ஒன்று சொன்னோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் கேள்வி கேட்டான், நீ சாப்பிட்டாச்சான்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், இல்லை சாப்பிட போகிறேன் அப்படின்னார். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சாப்பிட்டாச்சான்னு கேட்டான். சாப்பிட்டாச்சு அப்படின்ட்டார். இப்போ இதில் என்ன கேட்டால் ஒரே கேள்வி, சாப்பிட்டாச்சான்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இப்போ ரெண்டு பதில் வந்திருக்கு. சாப்பிடலை அப்படின்னு முதல்ல வந்திருக்கு, சாப்பிட்டாச்சு அப்படின்னு ஒரு பதில் வந்திருக்கு. ரெண்டு பதில் வந்திருக்கு, ரெண்டு காலத்தில் ரெண்டு பதில் வந்திருக்கு. ஒரே கேள்விக்கு எப்படி ரெண்டு பதில் வர முடியும்? ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்க முடியும். ரெண்டு பதில் எப்படி வந்தது? சாப்பிட்டாச்சுன்னும் சாப்பிடலை அப்படின்னும் ரெண்டு பதில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் காலத்தை வச்சு வந்திருக்கு. அது எப்படி காலத்தை வச்சு எப்படி பதில் வந்தது அப்படின்னு கேட்டால் இறந்த அவர் இனிமேல் வருங்காலத்தில் சாப்பிட போகிறேன்னு சொல்லியிருக்கார், இறந்த காலத்தை சாப்பிட்டாச்சுன்னு சொல்லியிருக்கார். இறந்த காலம் வருங்காலங்கிறது எப்படி வந்ததுன்னு கேட்டான்னா அங்கே தான் கவனிக்கணும். இவன் எப்போ கேள்வி கேட்குறானோ அந்த கேள்வி கேட்குற அந்த சமயத்தை வச்சு கணக்கு பண்ணணும். உண்மையில் இறந்த காலம் வருங்காலம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஏன்னு கேட்டான்னா இப்போ வருங்காலமாக எது இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அது இறந்த காலமாக இருக்கும். இப்போ நிகழ்காலமாக எது இருக்கோ அது இன்னும் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா இறந்த காலமாக இருக்கும். நிகழ்காலம் நான் இப்போ இப்போ எதை சொல்கிறோமோ அது கொஞ்சம் கழிச்சு இறந்த காலம் தானே அது. அதனால் எதுவுமே ஸ்திரம் கிடையாது. இதை வச்சு பார்த்தோன்னா காலத்தை கணக்காக்கிறதுக்கு நாம் சில உபாதிகள் வச்சுருக்கோம். சூரியனுடைய கிரியைகள், நம்மளுடைய கிரியைகளே கூட உபாதி தான். நாம் செய்கிற காரியமே கூட உபாதி தான். அதான் ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா அவன் கேள்வி கேட்குறத வருங்காலமாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னையும் பின்னையும் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எந்த காலத்தில் கேள்வி கேட்குறானோ அதை நிகழ்காலமாக வச்சுருக்கோம். வச்சுன்னு அதுக்கு முன்னாடியா பின்னாடியாங்கிறத வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்படி நம்மளுடைய செயல்களையும் வச்சுட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பௌத்தர் என்ன கேள்வி கேட்குறாரு, இதில் க்ஷணம் அப்படிங்கிறத எப்படி கனெக்ட் பண்ணுவோங்கன்னு கேட்குறாரு. இது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு க்ஷணங்கிறத கனெக்ட் பண்ணணும்னா ஒரு க்ஷணம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்கணும். அதை வச்சு தான் க்ஷணம் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பகல்னு எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா அந்த பகலில் மட்டும் இருக்கக்கூடிய சூரியனை வச்சுன்னு பகல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ராத்திரின்னு எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா ராத்திரியில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒன்று அதை வச்சுட்டு நம்ம ராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே இப்படி தான். மாதங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அந்த மாதம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து வச்சுட்டு நம்ம மாதம் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறோம். காலத்தில் வித்தியாசத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். அப்படி இருக்கு. இப்போ க்ஷணம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணணும்னா அப்போ ஒரு க்ஷணம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதை வச்சு தான் க்ஷணத்தை கனெக்ட் பண்ண முடியும். அப்படி என்ன பதார்த்தம் இருக்கு? உண்மையே இல்லையே. க்ஷணம் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவோங்கன்னு கேட்குறார் பௌத்த மதத்தில். ஒரு க்ஷணம் மாத்திரம் இருக்கிறதா என்ன இருக்கு? உண்மையே இல்லையே. அந்த தீபத்தினுடைய ஜுவாலை சொன்னேன், அது கூட ஒரு க்ஷணம் மாத்திரம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு தீப ஜுவாலைங்கிறது ஒரு 3-4 க்ஷணம் இருக்கும். ஒரு க்ஷணங்கிறது ரொம்ப மைன்யூட்டானது. ஒரு க்ஷணங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. இது சகசிரபத்திர நியாயம் சொல்கிறாவா, 1000 இதழ் கொண்ட தாமரை, 1000 இதழ் தாமரையில் ஒருத்தவங்க ஊசியை சொருகினானா, 1000 இதழ் தாண்டி ஊசி அந்த பக்கம் போயிருக்கு. அப்போ முதல் இதழில் தொலைச்சிண்டு அதுக்கப்புறம் 2வது இதழில் தொலைச்சிருந்து அதுக்கப்புறம் 3வது இதழில் தொலைச்சிருந்து அந்த வரிசையில் போயிருக்குது. அப்போ ஒவ்வொரு இதழில் தொலைக்கிறதுக்கும் ஒவ்வொரு க்ஷணம் ஆயிருக்கான். அதுக்கு அது மூசியை போட்டு திட்டுன்னு அழித்தரேன்னா அந்த பக்கம் வந்துடுத்து. அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த பக்கம் வந்துடும் அது. ஆனால் அதுக்குள்ளே 1000 க்ஷணம் இருக்குது. அதனால் க்ஷண பேதத்தை கனெக்ட் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அது க்ஷணங்கிறது ரொம்ப சூக்ஷமானது. முதல் இதழில் ஊசி போடும்போது ஒரு க்ஷணம், அடுத்த இதழில் ஊசி போடும்போது அடுத்த க்ஷணம், அடுத்த இதழில் ஊசி போடும் அடுத்த க்ஷணம், இப்படி 1000 க்ஷணமாக இருக்குது. இப்போது நம்மளுடைய நம்ம நொடி கனெக்ட் பண்ணுறோமே, அந்த நொடியில் 60 ஒரு பொங்கோ ஏதோ ஒன்று எடுத்தால் அதுக்குள்ளே 1000 க்ஷணம் இருக்கும். அத்தனை சூக்ஷமானது. அதை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவோங்க? அப்படின்னு கேட்குறா. க்ஷணமான ஒரு வஸ்துமே கிடையாது, எங்களால் முடியுங்கிற பௌத்த மதத்தில். ஏன்னா அவள் எல்லாமே க்ஷணம் தானே சொல்கிறான். அதுக்கு தேசிகன் பதில் சொல்லியிருக்கேன். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு வழி ஒன்று சொல்லியிருக்கேன். அதாவது க்ஷணம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த க்ஷணத்தில் மாத்திரம் இருக்கிற வஸ்து தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு வஸ்து இருக்கு, ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. இது ரெண்டும் ஒரு க்ஷண காலம் மாத்திரம்தான் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ அதை வச்சே க்ஷணம் கனெக்ட் பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப நாளாக இருக்குது, அதுவும் ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது நடுவில் ஒரு க்ஷண காலத்தில் மாத்திரம் அப்படின்னா அந்த சேர்ந்து இருக்கிறதுங்கிற உபாதி வச்சு க்ஷணம் சொல்லிடலாம். தேசிகன் சொன்ன உதாரணம் என்ன கேட்டான்னா, சாமக்ரியும் காரிய பிராகபாவமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு வயசு சம்ஸ்கிருத பதங்களா இருக்கு. சாமக்ரின்னா இந்த ஒரு பானை செய்யறதுக்கு அதுக்கான வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான் ஒருத்தன். பானை செய்ய ஆரம்பிச்சுட்டான் அவன். மண் ஜலம் எல்லாத்தையும் வச்சு குழைச்சி பானையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு பானை வரப்போறதுக்கு முன் க்ஷணம் அப்பதான் அந்த சாமக்ரி இருக்கு. காரிய பிராகபாவம் அப்படிங்கிறது இன்னும் பானை உண்டாகலையும் இல்லையோ, பானை இனிமே தானே வரப்போகுது. அப்போ சாமக்ரி எல்லாம் வந்தாச்சு, காரியம் இனிமே தான் வரப்போகுது அப்படிங்கிற க்ஷணத்தை, அந்த ஒரு க்ஷணம் இருக்கும் இல்லையோ, அதை வச்சு க்ஷணம் கனெக்ட் பண்ணலாம். இந்த காரியங்கள்லாம் இந்த காரிய பிராகபாவம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, பானை உண்டாகலை அப்படிங்கிறது எத்தனை நாளாக உண்டாகலை அப்படின்னா அனாதி நாளாக உண்டாகலை, இப்போ வரைக்கும் உண்டாகலை. ஆனால் காரிய பிராகபாவங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது, பானை உண்டாகிற க்ஷணத்துக்கு முன் க்ஷணம் வரைக்கும் இருக்குது. சாமக்ரி அப்படிங்கிறது எப்போ இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த பானை உண்டாகிறதுக்கு முன் க்ஷணத்துலேருந்து ஆரம்பிச்சு பின்னாடி எல்லாம் இருக்கு. அதாவது இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது ஒரு க்ஷணம் மாத்திரம்தான் இருக்கும். பிராகபாவங்கிறது ரொம்ப நாளாக முன்னாடி ஆரம்பிச்சு இப்போ பானை உண்டாகிறதுக்கு முன் க்ஷணம் வரைக்கும் இருக்கு. சாமக்ரிங்கிறது பானை உண்டாகிறதுக்கு முன் க்ஷணத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பின்னாடி நிறைய நாள் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது நடுவில் ஒரு க்ஷணம் மாத்திரம்தான். இது அப்புறம் இன்னொரு சமயம் விஸ்தாரமாக பார்க்கலாம். இதை வச்சிருந்து க்ஷணத்தை கணக்கு பண்ண முடியும் அப்படின்னு விட்டார். அடுத்த திருநாமம் ஹேத்து சாத்திய அபலாபகா அப்படிங்கிற காரணம் காரியம். நமக்கே தெரியும், ஒரு காரணம் இருந்தால் தான் ஒரு காரிய பொருள் உண்டாகும், காரணமே இல்லாமல் எதுவும் உண்டாகாது. ஆனால் சார்வாக மதத்தில், நாஸ்திகால் மதத்தில் ஒத்துக்கிறது இல்லை. இதை காரணம் இல்லாமையே எல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறா. ஏன்னா பிரகிருதி அது உண்டாகுது, அதுக்கு சுவாவங்கிறவா. இது ஏன் இப்போ வந்து அப்படின்னா அது இப்போ வரணும் இருக்கு, அதனால வந்தது அவ்வளோதானே தவிர காரணம் கேட்கக்கூடாது. இது நாஸ்திக மதமானபடினால அவ காரணம் சொல்ல மாட்டாவா. உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா உண்டாக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கணுமேனு யோசிக்க மாட்டாவா. மலை ஏன் வந்து, ஏன்னா மலை அப்படியே இருக்கு, அது இயற்கை. சமுத்திரம் அப்படியே இருக்கு, அது இயற்கை. அதெல்லாம் யாரும் உண்டாக்கியதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோ எல்லாமே அப்படிதான் விட்டா. மொத்தமே துணி எப்படி உண்டாச்சு அப்படின்னா உண்டாச்சு அடுத்த நூல் காரணம் சொல்லக்கூடாதுங்கிறவன். நூல் காரணம்ங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறான். அதனால எல்லாமே இயற்கையாகவே உண்டாகிறது, இயற்கையாகவே நாசம் அடைகிறது. இதனால தான் அது உண்டாச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. காரியம் காரணம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நாஸ்திக மதம். அதை கண்டிக்கிற அப்படி கிடையாதுங்கிற. ஏன் அப்படின்னா அழகா ஒரு காரணம் சொல்றாங்க தேசிகன். எங்க மதத்தை கண்டிக்கிறதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு பிரயாசப்படுறோங்க? அவர் நாஸ்திகால பார்த்து கேட்குற, இப்போ நீங்க எதுக்காக இங்கே வந்திருக்கோங்க? உங்களோட வாதம் பண்றதுக்கு வந்திருக்கோம். எதுக்காக வாதம் பண்றோங்க? உங்களை இல்லைன்னு கண்டிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அப்போ கண்டிக்கிறதுக்கு வாதம் பண்றோம். அப்போ இந்த காரணத்தினால இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதானே வந்திருக்கோங்க. நாம போய் இவர்கிட்ட வாதம் பண்ணால் நாம ஜெயிக்கலாம் அப்படின்னு, இந்த காரணத்தினால இந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கோங்க. எல்லாம் இயற்கையாக நடக்கிறதா இருந்தால் இதுவும் இயற்கையாக நடக்கட்டும், நீங்கள் பேசாமல் போக வேண்டியதானே, ஏன் இங்கே வந்தவங்க கேட்குற. அதாவது என்ன அர்த்தம் கேட்டால், மனுஷனுடைய ஒவ்வொரு பிரவருத்தியிலையுமே அவன் செய்கிற எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தா இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரியங்கிறத வச்சுன்னு தான் செய்கிறான். யாரும் எங்கே பார்த்தாலுமே தீர்த்தம் சாப்பிட்ணும் அப்படின்னா உடனே பானையில் போய் ஜலம் எடுத்து சாப்பிட்றான். ஏன் அப்படின்னா தீர்த்தம் சாப்பிடணும் ஏன் தோணித்தானே, தீர்த்தம் சாப்பிட்டாதான் தாகம் அடங்கும் அப்படின்னு உனக்கு தெரியும். தீர்த்தம்னா தீர்த்தம் பானையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எதுக்கு என்னென்ன காரணம், அங்கே இருக்கிற பானைக்கு போனோம்னா நாம் நடந்து போகணும் அப்படிங்கிறது தெரியும். மனுஷன் சிந்திக்கிறது மொத்தமே காரிய காரணத்தை தான். எல்லாமே இயற்கையா நடக்கிறது அப்படின்னா இயற்கையா தாகம் போகட்டுமே அப்படின்னா விடமாட்டாங்க. சின்ன குழந்தையிலேருந்து கிடையாது, இயற்கையா தாகம் வருது, இயற்கையா தாகம் போகிறது, இயற்கையாக தான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கையில் எடுத்து பார்க்குறோம், இது தீர்த்தமா இல்லையா, சாப்பிடலாமா வேண்டாமா, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா இல்லை கெடுதலா, இல்லை இது வேண்டாமா, வெந்நீர் சாப்பிடலாமா, தண்ணீர் சாப்பிடலாமா, இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சு காரிய காரணங்கள்லாம் யோசிச்சு தான் இவன் எல்லா காரியமே செய்கிறான். அதனால சார்வாக்கால பார்த்து நாஸ்திகால பார்த்து கேட்கிறார், நீங்களே சொல்றது வேற செய்யறது வேற. எளிமையான எதுவுமே காரணம் கிடையாது காரியம் கிடையாதுன்னு சொல்றங்களே தவிர செய்யும் போது பார்த்தானா நேரம் அங்கிருந்து இங்கே சண்டை போட வரங்கோ, எல்லாம் இயற்கையா நடக்கிறதுனா இயற்கை ஆற்றுல உட்கார வேண்டியதான், ஏங்க வந்தவங்கன்னு கேட்டார். அடுத்த திருநாமம் பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோத மத பஞ்சகா அப்படிங்கிறது. இது பௌத்த மதத்துக்குண்டே கண்டனம். எல்லா வஸ்துமே ஒரு க்ஷணம்தான் இருக்கும், அடுத்த க்ஷணம் நாசமாயிடும் அப்படிங்கிறாவ. நாசங்கிறது ரெண்டு விதம் அவ மதத்தும்படி. ஒன்று பிரதிசங்கியா நிரோதம்னு பேர், இன்னொன்னு அப்பிரதிசங்கியா நிரோதம்னு பேர். பிரதிசங்கியா நிரோதம் சங்கியான ஞானம்னு அர்த்தம். பிரதிசங்கியா நிரோதம்னா நமக்கு தெரிஞ்சு வரக்கூடிய நாசம். தெரிஞ்சு வரக்கூடிய நாசம்னா குடத்தை போட்டு உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, குடம் போயிடுது, தெரிஞ்சிடுது. துணியை கிழிச்சு சுக்குதூளா கிழிச்சு போட்டோம்னா துணி போயிடுது, கண்ணுக்கு நேரம் தெரியுது நாசம். அப்பிரதிசங்கியா நிரோதம்னா கண்ணுக்கு நேரம் தெரியாது. அது எப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வஸ்துவுமே ஒவ்வொரு க்ஷணமுமே நாசமாயிட்டு இருக்கு, அடுத்த அடுத்த க்ஷணத்துல வேற வஸ்து தான் உண்டாகுது, அதான் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு பௌத்த மதம். ஆக ரெண்டு விதமா நாசம் இருக்கு. பிரத்யேகமா கண்ணுக்கு தெரியும்படி எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கிற நாசம், இன்னொன்னு யாருக்குமே தெரியாது உண்மையில நாசம் நடந்துருக்கு, யாருக்குமே தெரியல, எல்லாம் நிலையா இருக்க மாதிரி நினைச்சுன்னு இருக்கா அப்படின்னு ரெண்டு விதமான நாசம் இருக்கிறதாக பௌத்த மதத்தை சொல்ற. அது கண்டிச்சுட்ட, அது தப்புங்க. ஏன் அப்படின்னா முதல்ல நாசங்கிறதே சரியா சொல்ல முடியாது. உடஞ்சி போன வஸ்துவே இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியிற நாசத்தையே எடுத்துக்கோங்க, அது கூட வஸ்து நாசம் ஆயிடுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வஸ்து அப்படியே தான் இருக்கும், அதோட நிலைமை தான் மாறும். அதிலே சொல்ல முடியும், வஸ்துடைய நிலைமைகள் தான் மாறுமே தவிர வஸ்து மாறாது. பானையை உடைச்சா கூட அந்த பானைங்கிறது வேற நிலையில இருக்கும், அது மண்வோடா இருக்கும், அவரு அது நாசம் வந்துருத்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாசத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அது கிடையாது. பானை உடைச்சா அது மண்ணோடா இருக்கும், மண்ணோட உடைச்சா அது பொடிய மண் பொடியா இருக்கும், ஏதோ ஒன்றா இருக்கும். எதுவானாலுமே சரி, இது போச்சுன்னா ஜலமே இருக்கட்டும், ஜலமே வத்தி போயிடுதுன்னு வச்சுக்கோம். ஜலம் வத்தி போயிடுது, நான் ஜலம் போயிடுது அப்படியே காணாது போயிடுதுங்கிறது கிடையாது, அது வத்தி போய் அது வேற ஏதோ ஸ்டேஜில் இருக்கு, அதான் கடைசியில் மேகமாக வரப்போறது, ஏதோ ஒன்றா வரப்போறது. அதனால நீங்க சொல்ற மாதிரியே இந்த மாதிரி நாசமே கிடையாது அப்படிங்கறத முதல்லயே சொல்லிட்டேன். இதுல அந்த தீபஜ்வாலை விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்துக்கணும். தீபஜ்வாலை கூட அழிகிறது கிடையாது, அதுவும் கூட அப்படியே ஆகாசத்தை காத்துல போய் எங்கேயா கலந்து ஏதோ ஒரு ரீதியில இருந்துட்டுதான் இருக்கும். ஒரு தீ அணைச்சிட்டோம் வச்சுக்கோங்க, எரிஞ்சிட்டு இருக்கிறத அணைச்சிட்டோம் வச்சுக்கோங்க, எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு அணைச்சாச்சுன்னா அப்போ விளக்கு போயிடுச்சு நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாதான். அது வேற ஏதோ அதனுடைய அவயவங்கள் எங்கேயோ பரவி ஏதோ ஒரு ரூபத்துல எப்படியோ இருக்குது, கண்ணுக்கு காத்துல கலந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத போயிடும். அதனால இல்லைங்கிறதே கிடையாது, நாசங்கிறதே முதல்ல கிடையாது. நாசம்னா என்ன கேட்டா நிலை மாறுறதுதான் நாசங்கிறோம், ஆனால் உண்டாது கூட அப்படிதான், நிலை மாற்றம் தான் சொல்லணும். அப்ப கண்ணுக்கு நேரம் தெரியிற நாசமே நாசம் கிடையாதுன்னா அவன் கண்ணுக்கு தெரியாத நாசத்தை போய் நாசம் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான், இது தப்புன்னு விட்டான். அடுத்தது 224 அக்ஷபூத விகாரத்வ சாதக பிராணநாசனம். தர்க்கமான விஷயங்கள்லாம் ஓரளவு முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம சித்தாந்த விஷயங்கள்லாம் வரப்போகுது. அக்ஷம்னா இந்திரியம், இந்திரியங்கள்லாம் எங்கிருந்து உண்டானது என ஒரு கேள்வி வரும்போது நம்ம மதத்துல என்ன சொல்றோம், அகங்காரம் அப்படிங்கிற தத்துவத்திலிருந்து இந்திரியங்கள் உண்டானதுங்கிறோம். அதாவது மூலப்பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சிருஷ்டி காலத்துல அதில மூலப்பிரகிருதின்னு ஒரு வஸ்து இருக்கு, அந்த பிரகிருதியிலேருந்து மகத் அப்படின்னு ஒரு வஸ்து உண்டாச்சு, அந்த மகத்திலேருந்து அகங்காரம் ஒரு வஸ்து உண்டாச்சு. அந்த அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் 11 இந்திரியங்கள் உண்டாச்சு. இதெல்லாம் சிருஷ்டியுடைய ஆதி காலத்துல நடக்குது. இந்திரியங்கள்னா அப்பப்போ பெருமாள் சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே முதல்ல சிருஷ்டியுடைய ஆதி காலத்திலேயே சிருஷ்டிச்சு வச்சுட்டான். அப்பப்போ அந்த சரீரத்துல சேர்த்துடுறான், அவ்வளவுதானே தவிர சிருஷ்டிக்கு ஒவ்வொரு தினமும் இந்திரியங்களை சிருஷ்டிக்கிறது கிடையாது. அதாவது நம்ம சரீரத்தை பகவான் சிருஷ்டிக்கும் போது கூடவே இந்திரியங்களை சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிறது கிடையாது. ஏகப்பட்ட இந்திரியங்கள் இருக்கு, நிறைய நிறைய இந்திரியங்கள் இருக்கு. இன்னன்னாருக்கு இன்னென்ன இந்திரியங்கள் அப்படி தனித்தனியா இருக்குது. நம்மளுடைய கர்மாவுக்கு அனுகுணமா அந்த இந்திரியங்கள்லாம் நம்ம சரீரத்துல வந்து ஒட்டிக்கும். இதுல இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இந்திரியம் அப்படின்னா இப்ப நம்ம சரீரத்துல கண் இருக்கோ இல்லையோ, இதுதான் கண் இந்திரியம் அப்படிங்கிறது கிடையாது. இந்திரியங்கிறது வேற. நம்ம கண்ணுங்கிறது சரீரத்தினுடைய ஒரு அவயவமா இருக்கு, ஒரு பார்ட்டா இருக்கும் இல்லையோ. அந்த கண்ணுல இந்திரியம்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப சூக்ஷ்மம், அது ரொம்ப சின்னதா இருக்கும். அது அதே மாதிரிதான் மூக்கு இருக்கும் இல்லையோ. மூக்கு தான் வந்து கிரானேந்திரியம், அது ஒரு இந்திரியம் நினைக்கும். மூக்குங்கிறது அதாவது நம்ம வெளியில சரீரத்தை பார்க்கும்போது சரீரத்துல அந்த இந்திரியங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நமக்கு தெரியுது. கண் இருக்கக்கூடிய இடம் இது, காது இருக்கக்கூடிய இடம் இது, மூக்கு இருக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு இடம் தான் நமக்கு தெரியுமே தவிர இந்திரியம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்திரியம்ங்கிறது அது ஒரு விதமான ஒரு தத்துவம். அது அந்த இந்திரியங்களை பற்றி சரியா தெரிஞ்சுக்கணும்னா வேதம், சாஸ்திரம், அதாவது இத்திஹாசங்கள், புராணங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம நேராக பார்க்குறேன் அதை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அனுமானம் பண்ற மாதிரி பண்ணலாம். கண்ணு இருந்துட்டு இருக்கும்போதே கண்ணு வேலை செய்யலை, காது இருக்கும்போதே காது வேலை செய்யலைன்னு சொல்ற முடியும். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரிய வேண்டாம். அப்போ முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, இந்திரியம்னு ஒன்று இருக்கு, அது நம்ம சரீரத்துல கண்ணுக்கு நேர தெரிகிற இந்திரியங்களை இந்திரியம் சொல்றதில்ல. இதெல்லாம் இந்திரிய ஸ்தானம் அப்படின்னு பெயர். அதுல இந்திரியங்கள் இருக்கு. அந்த இந்திரியங்கள்லாம் ரொம்ப சூக்ஷ்மமானது, ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப சின்னது, அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த இந்திரியங்கள்லாம் பிரளய காலம் ஆனப்புறம் சிருஷ்டியில ஆதியில பகவான் சிருஷ்டிச்சுட்டார். அப்பப்போ சிருஷ்டிக்கிறங்கிறது கிடையாது. அதுல என்னென்னாருக்கு என்னென்ன இந்திரியங்கள் அப்படிங்கிறது முதல்ல எழுதி வச்சுட்டார். உதாரணமா நமக்குன்னு ஒரு இந்திரியம் இருக்கோ இல்லையோ, அது அடுத்த ஜென்மத்துல நமக்கு வரும். அது இன்னொருத்தருக்கு போகாது. அது மாதிரி அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அது நமக்கு தான் வரும். நம்மளுடைய ஜென்ம ஜென்மாந்தரத்துல அந்தந்த ஜென்மத்துக்கு ஏற்ற மாதிரி இந்திரியத்தை கொடுப்பா பெருமாள். அதான் மனுஷனா பிறந்தா எத்தனை இந்திரியம், இதுவா மிருகமா பிறந்தா என்ன இந்திரியம், அந்த இந்திரியத்துக்கு என்ன சக்தி, இதெல்லாமே பகவான் கொடுக்குறான். இந்திரியங்கிறது ஒண்ணுதான். அதுல எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு சக்தி கொடுக்கணும், அதெல்லாம் வந்து பகவான் பார்த்துக்கிறான். அதனால ஆதியில தத்துவங்களை சிருஷ்டிக்கும் போதே இந்திரியங்களை பகவான் சிருஷ்டி சொல்றான். அகங்காரம் அப்படிங்கிற தத்துவத்தில இருந்து இந்த இந்திரியத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தம். நம்ம சித்தாந்தம் முடிஞ்சு போச்சு. நியாய வைசேஷிக மதத்துல நியாய வைசேஷிக மதம்னு ஒன்று அடிக்கடி வரும், அது அவசியம் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நமக்கு நேரு போட்டியா சொல்றோம். அவதான் எங்க பார்த்தாலும் இந்த தத்துவ விஷயங்கள்ல நமக்கு போட்டியா அவதான் வருவா. கௌதமர், கனாதர் அப்படின்னு ரெண்டு மகரிஷி பண்ணத சாஸ்திரம் இது. ரெண்டு சாஸ்திரம் இது, ரெண்டையும் சேர்த்து ஒரே சாஸ்திரமா சொல்ற வழக்கம். அவதான் இந்த பஞ்சபூதங்களை பத்தியும் எல்லாத்த பத்தியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். அவ லோக விஷயங்களை பத்தி நிறைய சர்ச்சை பண்ணுவோம். அவதான் சாஸ்திரம், ரொம்ப அழகான சாஸ்திரம் அது. அதெல்லாம் எடுத்துக்கிறா, அதுல நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. வேதத்துக்கு விருத்தமா சொன்னா மாத்திரம் அவ கண்டிப்பா வேதத்துக்கு அனுகூலமா அது சொல்லுவா. அதான் விஷயம். இந்த நியாய வைசேஷிக மதத்துல என்ன சொல்றான்னா, இந்திரியங்களை பத்தி சொல்லச்சு, பஞ்சபூதங்கள்லேருந்து இந்திரியங்கள் உண்டாச்சு அப்படிங்கிற பூத விகாரம். அதாவது மூக்கு இந்திரியம் இருக்கும் இல்லையோ, அது பிருத்திவிலேண்டு உண்டானது. அதனால்தான் அது வாசனை அறியுது, ஏன்னா பிருத்திவில தான் வாசனை இருக்கும். நாக்கு இந்திரியம் இருக்கோ இல்லையோ, அது ஜலத்திலேருந்து உண்டானது. அதனால்தான் ஜலத்துல இருக்கிற ரசத்தை தெரிஞ்சுக்கிறது. ரசம் ஜலத்துல இருக்கு. மூக்கு இந்திரியம் பிருத்திவிலேருந்து உண்டாச்சு, நாக்கு இந்திரியம் ரசத்திலேருந்து உண்டாச்சு, கண்ணு இந்திரியம் தேஜஸ்லேருந்து உண்டாச்சு, ஸ்பர்ஷ இந்திரியம் வாயுலேருந்து உண்டாச்சு, காது அப்படிங்கிற இந்திரியம் ஆகாசம். அதனால பஞ்சபூதங்களும் பஞ்ச இந்திரியமா நிக்கிறது. அதனால பஞ்சபூதங்கள்ல இருந்து பஞ்ச இந்திரியங்களும் உண்டாச்சு அப்படிங்கிறது அவளுடைய சித்தாந்தம். அதனால இந்திரியங்கள்லாம் பஞ்சபூதங்கள்ல இருந்து உண்டானது அப்படிங்கிற இது நம்ம சொல்றதுக்கு நேர் எதிராக இருக்கு. பஞ்சபூதங்கள்ல இருந்து உண்டாகல, इंद्रिय अहंकार अब तत्व उहंकार तत्व और सैडल इंद्रिय इन सैडल पंचभूत अहंकार मूणु भेदम मैं अहंकार अब नाम नैचर अहंकार गर्व अट्ठा अल अहंकार उनक रोम अहंकार अधिकम अंत अहंकार इत वे இது वस्तु इत अहंकार अल्द इंद्रिय उल्ला इंद्रिय उड़ा पंचभूत तन्मात्र विटे पंचभूत वर्द इंद्रिय अंत भूत संबंध कैडल सैडल तपू ऐसा इत उपनिषत् पुराण और कल्पने पड़ी सुल्ला अब ऐन अभी न्याय वैशेषिक मतलब युक्ति वोवा नम मतलब शास्त्रते वो उपनिषद पुराण नाम वो बुद्धिना योजना नाम इन पड़ो शास्त्रते वे अदार युक्ति को युक्ति प्रधान अदार शास्त्रते को विसम शास्त्र इन युक्ति मूक इंद्रियम पृथ्वी ऐसा मूक इंद्रिय वासने तेजिक्रोम वासने पृथ्वी अ मूकल वासने अटजिक मूकल वासने वासने पृथ्वी मूक इंद्रिय पृथ्वी अदार नाक नाकना रसते अरीजिकण रसम जलता प्रधानमा आना தான் பாருங்க நாக்கல ஜலம் இருந்தா தான் ரசம் தெரியும் நாக்கல ஜலம் இல்லன்னு சொல்லுவாங்க நம்ம நாக்கல ஜலம் இல்லன்னு சொல்லுவாங்க ரசம் தெரிஞ்ச முடியாது கொஞ்சமாவது ரசம் இருக்கும் அதாவது நாக்கல ஜலம் இருக்கணும் நாக்கல ஜலம் இல்லன்னா நாக்கு ஒட்டிட்டு போயிடும் எந்த ரசமே தெரியாது அப்போ நாக்கல ஜலம் இருக்கு நாக்கல ரசம் இருக்குன்னு தெரியாது ரசம் இருந்தா அது ஜலம் ஜலத்தை சேர்ந்து கண் இருக்குன்னு சொல்லுவோம் கண்ண வெளிச்சம் இருந்தா தான் வஸ்து தெரியும் வெளிச்சம் இல்லாட்டா வஸ்து எப்படி தெரியும் இருட்டல தெரியுமா தெரியாது कणुले और वेचम तेजस आग इप्ली वे पाता युक्ति वे पाता इंद्रियों भूत सर्द पंचभूत अद्क पंच इंद्रिय अंत भूत उड़ा नाम ऐसी वेद शास्त्र मारे अहंकार इंद्रिय उड़ा पंचभूत और संबंधम केटा पंचभूत इंद्रिय पोषक अभी इंद्रिय पुष्टि आकृत पंचभूत मूकना वासने तेजिकणा अ मूक वासने तेवया पड़े पृथ्वी वो अटिका इंद्रिय वटिंदपा वासने तेजिक मुझे नाकना रसते तेजिकणा अर रसम तेवया आना नाक रसम अलम वो उटिक्र கொஞ்சம் ஜலத்தை கொடுத்தோம்னா நாக்குக்கு ரசம் தெரிய ஆரம்பிக்குது அப்புறம் நாம எதை வேணா தெரிஞ்சிக்கலாம் அதனால பஞ்சபூதங்களுமே இந்திரியங்களுக்கு போஷணம் பண்றதுக்காக உபகாரம் பண்றதுக்காக கூட வருதுன்னு என்ன சொல்லாமே தவிர பஞ்சபூதங்களை வச்சிட்டு தான் இந்திரியம் உண்டாச்சுன்னு சொல்ல கூடாது அப்படினுட்ட நியாயமதத்துல சொல்ற யுக்திகள்லாம் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் விஸ்தாரமா கண்டனம் இந்த புத்தகத்துல இருக்கு भूत इंद्रिय आप्यायकत्व निर्धारण विचक्षण इतना अद विषय भूत इंद्रिय आप्यायकम आप्यायकना पोषक इंद्रिय पोषा को पंचभूत अभी निर्धारण पड़ा इत महाभारत और वाक्यम श्रोत्रम नभ अब आरमीचे का आकाशमदा मूकंग पृथ्वी अब महाभारत वे पात पुराण अभी और केल्वी वो महाभारत तात्पर्य का आकाशम अब अषकते अभी इत रो पुष्टि ये कुो अदा इत अब वे उपचार पंचभूत इंद्रिय उपकार पड़े तवरे पंचभूत इंद्रिय वरल इंद्रिय अहंकार अब अर्थ 226 திருநாமம் अंतःकरण नानात्व निराशक इंद्रियंगल्ना मொத்தம் 11 इंद्रियम அதுல 10 इंद्रियम शरीरத்துல வெளியில இருக்கு ஒரு इंद्रियम உள்ள இருக்கு உள்ள இருக்கிற शरीर உள்ள இருக்கிற इंद्रियத்துக்கு மனசுன்னு பேர் மனசுனால நாம சிந்தனை பண்றோம் மனசுனால நாம ஸ்மரணம் அத நினைச்சு பாத்துக்குறோம் மனசுனால சுக துக்கம் அனுபவிக்கிறோம் அப்படிலாம் சொல்றா இது ஒரு கட்டம் அதுலயே நிறைய வித்தியாசம் உண்டு மனசுன்னு ஒரு इंद्रियम இருக்கு இதுக்கு அந்தகரணம் அப்படினு பேர் அந்தகனா உள்ள கரணம்னா इंद्रियम உள்ள இருக்கிற इंद्रियम மற்றெல்லாம் வாக்கியேந்திரியம் வெளியில இருக்கிற इंद्रियम அப்படினு பேர் இப்படி எல்லாரும் ஒத்துண்டிருக்கா வையாயிகானும் இப்படிதான் ஒத்துண்டிருக்கா अंतरिंद्रियम அப்படினு பாக்கியேந்திரியம்னு பிரிச்சு சொல்றா சாங்கியாலும் அப்படிதான் சொல்றா ஆனா சாங்கியால் என்ன பண்ணிருக்காங்க கேட்டா இந்த அந்தகரணம் மூணு விதம் அப்படினு எழுதிருக்காங்க உள்ள இருக்கிற इंद्रियम மூணு விதமா ஒன்னு மனசு இரண்டாவது புத்தி மூணாவது அகங்காரம் அப்படி மூணு அதாவது இந்த மனசுக்கே பல விதமான வியாபாரங்கள் இருக்கு மனசே பல காரியங்களை செய்யுது அதை வெச்சிண்டு மூணு விதம் அப்படிங்கற அத கண்டிச்சிருக்கார் மூணு விதம் இல்ல மனசு ஒன்னு தான் இருக்கு மூணு விதம் கிடையாது மூணு விதமான வேலையை செய்யறபடினால அது மூணு விதமா தெரியும் ஒருத்தரே பார்த்தா ஆபீஸுக்கு போகும்போது பார்த்தான்னா அவர் ஒரு மாதிரி இருக்கார் ஆத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கார் கோயிலுக்கு போகும்போது வேற மாதிரி இருக்கார் அதனால அவர் உத்தர தான் மூணு பேர் நினைக்க கூடாது அந்த மாதிரி இந்த மனசே என்ன பண்றதா சில சமயம் அத்தியவசாயம் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறார் அதாவது நல்ல திடமான ஒரு புத்தி மனசுனால உண்டாகுது எனக்கு இதுதான் இது வேண்டாம் இதுதான் வேணும் அப்படின்னு திடமான எண்ணம் கொடுக்கறதோ இல்லையோ அது கொடுக்கும்போது அதுக்கு புத்தின்னு பேர் அந்த மனசுக்கு சில சமயம் அது அபிமானத்தை மனசு உண்டாக்குது நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நான் நான் உண்டாக்குது அந்த சமயத்துல அதுக்கு அகங்காரம் அப்படின்னு பெயர் சில சமயம் ஏதோ ஒன்று சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் அந்த சமயத்துல அந்த மனசுக்கு சித்தம்னு பெயர் மனசு சித்தம்னு ஏன் சொல்றோம்னா ஏதோ சிந்தனை பண்றபடினால சித்தம்ங்கிறோம் மனசு அகங்காரம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மனசு காரணமா இருக்கு மனசை புத்தின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா புத்தினா திடமான எண்ணம் இருக்கும் திடமான எண்ணம் வரது அதுக்கு காரணமா இருக்கு அதனால ஒரே மனசா இருந்தாலும் பலவிதமான தொழிலை செய்யறது அது பலவிதமான ஞானத்தை உண்டாக்குது அதை வச்சுருந்து அதுக்கு மூணு விதமா பெயர் இருக்கலாமே தவிர மனசு ஒண்ணுதான் மனசே மூணு விதம் அப்படின்னு அவ சொல்றது தப்பு ஒரே மனசே மூணு விதமான காரியத்தை செஞ்சு மூணு பெயரை அடையிறதுன்னு வேணா சொல்லலாம் அடுத்த திருநாமம் பாக்யாக்ஷைக்க நிராசகம் 226 திருநாமம் வரைக்கும் ஆச்சு இனிமே இந்திரியங்களை குறித்து நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது வரிசையா வருது அதுல பாக்கியாக்ஷம் அப்படின்னா பகிர் இந்திரியம் வெளி இந்திரியம் வெளி இந்திரியங்களை பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுல இனிமே அந்த விஷயங்கள்லாம் இந்த பாக்கியாக்ஷங்களை பத்தி தான் வரப்போகுது இன்னொரு 10 திருநாமத்துக்கு அதான் வரப்போகுது அதனால இந்த இடத்துல நாம நிறுத்திப்போம் இப்போ இந்திரியங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு இந்திரியங்கள்லாம் பஞ்சபூதங்கள்லேருந்து வந்ததில்லை பஞ்சபூதங்களோட கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனசுங்கிறது ஒரே இந்திரியம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க வெளியில இருக்கிற இந்திரியங்கள் அதாவது சரீரத்துல இருக்க சரீரத்துல உள்ள இல்லாமல் சரீரத்துல வெளியில இருக்கக்கூடிய கண்ணு காது முதலான இந்திரியங்களை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அதெல்லாம் தொடர்ந்து இன்னொரு 8 திருநாமங்கள்ல அடுத்து சொல்ல போற அதை நம்ம கமேன பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ